பாணியுடன் காற்று புகாத பிரம்மாண்ட வாகனத்தில் சினிமா பாணியில் மிரள வைக்கும் ரோட் ஷோ. பிரச்சார வாகனமாய் மாறி மாநிலம் முழுக்க வலம் வரும் வெள்ளை அரக்கன். சொகுசு வாகனத்தில் நடப்பது என்ன? ஆந்திர மாநிலத்துல மே 13 சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு சேர நடைபெற இருக்கு. இதனால ஆந்திரா ஃபுல்லாவே தேர்தல் களம் பயங்கரமா அனல் பறக்க சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒரு பக்கம் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட, இந்த பக்கம் எதிர்கட்சிகளும் இந்த முறை ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இடையில ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட தங்கையான ஷர்மிளா அவர்களும் காங்கிரஸ்ல இணைந்தாங்கன்றது பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இப்படி பலமுனை தாக்குதலுக்கு நடுவுல தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கின ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கடந்த மார்ச் மாதம் இறுதியில பிரம்மாண்டமான ரோட் ஷோ ஒண்ண தொடங்கினாங்க. பலதரப்பட்ட பாதுகாப்போட காற்று புகாத வகையில இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சொகுசு பேருந்த பிரச்சார வாகனமா மாத்தி மாநிலம் முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. இந்த தீவிரமான பிரச்சாரத்துல பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. சினிமா பாணியில 21 நடக்கிற இந்த தீவிரமான பிரச்சாரத்துல ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை பாக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அந்த வாகனத்தை பாக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் தொண்டர்களும் திரள்றாங்க. வாகனத்தோட மேல் பக்கத்தை சுத்திலும் ஸ்பீக்கர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமா ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் கேட்கிற வகையில பேசி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வாக்குகளை சேகரிக்கிறாங்க. பிரச்சார வாகனம் சாலையில போகும்போது முன்னாடி பின்னாடின்னு பல வாகனங்கள் பாதுகாப்புக்காக போகுது. வெள்ளை வாகனத்தோட முன் சீட்டுல ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அமர்ந்து சுத்திலும் அவங்களை சந்திக்கிறதுக்காக வரக்கூடிய மக்களை பாக்குறாங்க. சினிமா பாணியில நடைபெறும் இந்த பேருந்து யாத்திரை தொடர்பான வீடியோக்கள் இணையத்துல வைரலா பகிரப்பட்டு இருக்கு. இந்த ரோட் ஷோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.